हेलो फ्रेंड्स वेलकम बैक टू साई कार्ती एजुकेशन இந்த வீடியோல நம்ம வந்து பைதான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் பத்தி கத்துக்கலாங்க. இந்த லாங்குவேஜ் யார் வேணா கத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து பிரியர் நாலேஜ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் such as C++ இத பத்தி அவேர்னஸ் இருக்கணும் அப்படினு சொல்லி அவசியம் கிடையாது. எந்த லாங்குவேஜஸும் தெரியாமலே நம்ம இத கத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். வாங்க இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜெனரல் பர்பஸ் ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். இது ஜெனரல் பர்பஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, வி கேன் ரைட் பைத்தான் கோட் அதர்வைஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஆல் டைப் ஆஃப் அப்ளிகேஷன். அதுதான் ஜெனரல் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் கிரியேட்டட் பை குயிடோ வான் ரோசம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணாரு இந்த இயர் 1991. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈஸி டு லேர்ன் அண்ட் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். இது என்ன அப்படின்னா, நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இன்னொன்னு எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் என்னன்னா, கோட் வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மல்டிபர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தட் இஸ் ஆல் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஈஸிலி பைத்தான் ப்ரோக்ராம் எழுதலாம், அதுதான் மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது என்ன சொல்லுது அப்படின்னா, இன் பைத்தான் வி கேன் கிரியேட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி ரீயூஸ்டு. அதே மாதிரி எல்லா ரியல் டைம் ப்ரோக்ராமிங்கும் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் கான்செப்டை இன்டர்பிரட் பண்ணி ஈஸியாக எஃபெக்டிவாக பண்ணலாம். தென் இட் ப்ரொவைட் லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இட் மீன்ஸ் இட் ப்ரொவைட் வந்துட்டு லார்ஜ் செட் ஆஃப் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது, நம்மளோட ப்ரோக்ராமில் டைரெக்டாக அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இன்டர்பிரிட்டர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்கிறேன். ஓகே, தென் கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ் அண்ட் போர்ட்டபிள். கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இட் ரன் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ங்க, லினக்ஸாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், யூனிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் மீன்ஸ் இஃப் யூ ரைட் அ பைத்தான் கோட் இன் யுவர் மெஷின், இட் வில் ரன் ஆன் எனி மெஷின் விச் சப்போர்ட்ஸ் பைத்தான். தட் இஸ் வித்தவுட் மாடிஃபைங் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட். உங்கள் மிஷினில் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதுனீங்க அப்படின்னா எந்த சிஸ்டம்லையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாடிஃபிகேஷனும் நீங்கள் ப்ரோக்ராமில் பண்ண வேண்டாம். தென் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இதோட மீனிங் என்னென்னா, இது வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பைத்தான் 9.0, தட் இஸ் 3.9 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன், 3.9.0. நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இட் இஸ் ஈஸிலி இன்டகிரேட்டட் வித் அதர் லாங்குவேஜஸ் லைக் C++, ஜாவா. எல்லா லாங்குவேஜஸ் கூடயும் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு திஸ் பைத்தான் இஸ் கால்ட் அஸ் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இந்த ப்ரீவியஸ் இதில் சொன்னேன் இல்லையா, திஸ் ஒன் இன்டர்பிரட்டர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யூஸ்வலாக ஒரு ரெண்டு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு தான் எழுதுவோம். பைத்தான் இஸ் ஆல்சோ ஏ ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஸோ இந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜ் வச்சு எழுதுன எல்லா ப்ரோக்ராமும் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சோர்ஸ் கோடு வந்துட்டு உங்களோட மெஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ், தட் இஸ் மெஷின் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து உங்களோட ப்ரோக்ராமை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த ஒர்க்கை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் ரெண்டு டூல்ஸ் இருக்குது, கம்பைலர் அஸ் வெல் அஸ் இன்டர்பிரட்டர். இந்த ரெண்டும் தான் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் கம்பைலர் இட் டேக்ஸ் என்டையர் ப்ரோக்ராம் அஸ் இன்புட். ஹோல் ப்ரோக்ராமையும் இன்புட்டாக எடுத்துக்கும். 10 lines கொடுத்தீங்கன்னா 10 lines மொத்தமாகவே இன்புட்டாக எடுத்துட்டு இது என்ன பண்ணும், இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் வாட், ஆப்ஜெக்ட் கோட் அல்லது மெஷின் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியேட் ஆப்ஜெக்ட் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, தென் பேஸ்ட் ஆன் த இன்புட் அந்த ஆப்ஜெக்ட் கோடு ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இட் ப்ரொடியூஸ் அவுட்புட். பட் அஸ் அகேன்ஸ்ட் திஸ் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் டேக்ஸ் சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே ஆஸ் இன்புட். 1 by 1 தான் இன்ஸ்ட்ரக்ஷனாக ரீட் பண்ணிக்குது. ஸோ நோ ஆப்ஜெக்ட் கோட் இஸ் ஜெனரேட்டட். இந்த ஃபேஸ் வந்து இங்கே இருக்காது பார்த்தீங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் கோட் ஆஸ் அ ஹோலாக ஜென்ரேட் பண்ணாது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே இஃப் இட் இஸ் எரர் ஃப்ரீ அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுதான் வந்து இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எரர்ஸ் ஆர் டிஸ்பிளேட் ஃபார் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்பிரட்டர், அந்த மாதிரி வரும்.
ஓகேங்களா சோ எரர் கரெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கலாம் தென் கம்பைலர் தென் வாங்க நெக்ஸ்ட் இதுல இப்போ வந்து இந்த எரர் கரெக்ஷன் ஈஸியா பண்ணலாம் அப்படி சொன்னேன்லையா அதுக்கு இந்த எக்ஸாம்பிளா கொஞ்சம் பீஸ் ஆஃப் கோட் வச்சிருக்கேன் இது வந்து இன்டராக்டிவ் மோட்ல வர்க் பண்ண அவுட்புட் தான் என்னன்னு பாருங்க இதுல வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் 3 greater than symbol மாதிரி இருக்கும் இந்த ப்ராம்ப்ட் வந்து ஜெவ்ரான் ப்ராம்ப்ட் அப்படினு சொல்லி சொல்வாங்க இட்ஸ் மீனிங் இஸ் இது வந்துச்சு அப்படினா this interface is ready to accept the command from the user நீங்க அதுல கமாண்ட கொடுத்துக்கலாம் சோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படினா print welcome to python ஓகேங்களா சோ இது என்ன பண்ணுனா just printing print the string which is given inside the bracket என்ன string கொடுத்திருந்தாலோ அது அப்படியே print பண்ணிடும் அவ்வளவுதான் so welcome to python அப்படி எனக்கு print ஆயிடுச்சு another command பாருங்க print hi hi is also printed see the next command print hi இதல நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க actual syntax அப்படி பாத்தீங்கன்னா brackets குள்ள தான் print statement வந்து brackets யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிருக்கேன் that's why here I am getting the syntax error ஓகேங்களா telling that missing parenthesis so உங்களுக்கு ஒரு suggestion கூட இருக்கு நீங்க brackets போட்டு அதை solve பண்ணிக்கலாம் then another example parunga a equal to 10 or value a la assign panniruken then print a adha print pandren indha edathilum na enna sonna as per syntax vandu print vandu statement vandu arguments inside brackets dhaan kudukonu na miss pannirukradanal syntax error varudhu neenga correct ah adha pottinga appadina ungalku 10 will be printed so idhu danga vandu interactive mode indradhu solluvanga na live ah execute panni kaamikiren neenga enna instruction kuduthalum immediate ah adhu execute pannidum if it is error free सपोज एरर्सा एक्सिक्यूट पड़ा उम्मीद एरर मेसेज डिस्प्ले पड़ोस करेक्ट पड़िटी अब आंसर कौके इंटरप्रेटर लांग्वेज अब एरर करेक्शन कुछ ईसिया पड़ी के ओके नम्बर फर्स्ट पाइथन प्रोग्राम अभी पाइथन प्रोग्राम और सिंपल कोड इतनी पाइथन प्रोग्राम अद ना कुरें उड़िया क பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து print my first program இது வந்து print ஓட syntax brackets குள்ள within quotes குள்ள நம்ம கொடுக்கிறோம் the quotes வந்து single quotes ஆ இருக்கலாம் அல்லது double quotes ஆ இருக்கலாம் எது convenient ஆ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே support பண்ணும் then பாருங்க ஒரு just ஒரு assignment statement a equal to 10 b equal to 20 another assignment then addition operation யூஸ் பண்ணியிருக்கோம் c equal to a plus b finally once again we are printing the results using in the format answer equal to as it is given inside quotes அது அப்படியே print ஆகுது comma இந்த இடத்துல வந்து value of c will be printed சரிங்களா இவ்வளவுதான் பாருங்க இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா அப்படி பாத்தீங்கன்னா நீங்க just read பண்ணீங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் ஓகே அதனால தான் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் and easy understandable language அப்படினு சொல்லி சொல்றோம் பைதான் இந்த புரோகிராம வந்து பைதான்ல நம்ம இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போறோம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படினா two ways la we can execute the program okay or run the program in python and the two methods so enna appdin pathinga first one interactive mode another one script mode okay both modes are possible using python ideally the rendu mode me neenga vandu python 3.9.0 version download pannirundinga na the rendu mode me adula vandu neenga execute panni paathukalam okay la so the ideally ingiradhu enna na integrated development and learning environment சரிங்களா சோ நான் இத தான் மென்ஷன் பண்ணேன் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஈஸியா இருக்கும் லெட்ஸ் see the modes one by one first வந்து இன்டராக்டிவ் மோட்ல எப்படி வர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம் அடுத்து ஸ்கிரிப்ட் மோட்ல எப்படி வர்க் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே இதுதாங்க இன்டராக்டிவ் மோட் இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இட் गिव्स இமிடியேட் எக்ஸிகியூஷன் டு ஈச் ஸ்டேட்மென்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துடும் ஸோ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் டெஸ்டிங் ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோடு லென்தி கோடு வந்து இந்த வேலை டெஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ரொசீஜர் கரெக்டான ப்ரொசீஜர் இல்லை ஏன்னா வி கான்ட் சேவ் த ப்ரோக்ராம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ் இந்த மோடு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமை சேவ் பண்ண முடியாது சரிங்களா ஒரு சின்ன சின்ன கமாண்டை போட்டு அதுக்கு என்ன அவுட் புட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இந்த மோடில் ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கால்குலேட்டர் ஜென்ரலாக இது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மோடு தான் நம்ம இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறோம் வி ஹாவ் ஒன் மோர் மோட் தட் இஸ் கால்டு ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியர் த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து லெந்தி ப்ரோக்ராம்ஸ் எழுதிக்கலாம் அதை ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் ஃபைலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னா ஃபஸ்ட் டாட்
py. This is important. Okay, all the Python programs, you name it, it must end with the extension .py. Seringla, that is very important. If you go in the program run panuvenga appadina the Python shell nama download panni vechirukom liya adula poite file option la new file choose panninga appadina oru new window ungalku open aagum. Inside the window vandu neenga ungaloda program type panikalam, then save panni execute panikalam. So direct away the rendu modes ayum eppadi nama use pandrathu appdi solli nama paakalam. Okay, இதில நீங்க ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இதில போயிட்டு நீங்க பைத்தான் சொல்லி டைப் பண்ணீங்கனாலே போதும். நான் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இதுதாங்க உங்களோட பைத்தான் 3.9.0 ஷெல் அப்படிங்கிறது. இப்போ விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்க வந்து ஃபான்ட் சைஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினா ஆப்ஷன்ல போய் கான்ஃபிகர் ஐடியலின்னு இருக்கும். அதுல போய் இதா இருக்கு பாருங்க, அந்த சைஸ வந்து ஒரு 25 க்கு செட் பண்ணிக்கலாமா? ஓகே, 25 க்கு செட் பண்ணிக்கோங்க. தென் அப்ளை இட், தென் பிரஸ் ஓகே பட்டன். இப்போ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃபான்ட் அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம கமாண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கமாண்ட் பாருங்க, பிரிண்ட் ஹலோ. ஓகேவா? ஐயோ, கேப்ஸ்ல இருந்து இருந்ததுனால உங்களுக்கு அது வரல. பாருங்க, print within quotes hello. சரிங்களா? பாத்தீங்களா, இதுதான் அதோட அவுட்புட். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கலர்ல பிரிண்ட் ஆகுது, தென் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் இந்த பிராக்கெட்ஸ் இது எல்லாமே கலர்ஸ்ல டிஃப்ரெண்டா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிறனால எரர்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இனி ஒரு இது பாருங்க, a equal to 10. ஒரு வேல்யூவை நான் இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் ஏ. ஓகேங்களா? சாரி சாரி, பிரிண்ட் ஏ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, வி கேன் யூஸ் திஸ் இன்ட்ராக்டிவ் மோட் ஆஸ் அ கால்குலேட்டர் அப்படின்னு சொன்னேன். கால்குலேட்டர்னா எந்த மாதிரி போடுவோம் யூஷுவலா? 3 + 4 + ஓகே. ஸோ யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இமீடியட்லி. ஸோ 2 × 4 + 5. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம். இந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் கிடைக்குங்க. இதில் அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு போட்டேன் இல்லையா, அதே ப்ரோக்ராமை நான் திருப்பி ஒரு கா போடுறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 10 சரிங்களா? அடுத்து என்ன பண்ணோம், பி ஈக்குவல் டு 20. ஓகே தான். தென் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. தென் பிரிண்ட் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஆன்சர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தோம், ஏன் ஆன்சர் ஈக்குவல் டு கம்மா. Answer is in C. Okay. See the code. இவ்வளோதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக ஆன்சர் கிடச்சிருச்சா? ஆன்சர் ஈக்குவல் டு 30. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு இல்லையா? இப்போ மற்ற லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஏயோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணுங்க. அதர்வைஸ் அந்த வேரியபிளையே யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த பைதானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பேர்டனும் கிடையாது. நம்ம எந்த டேட்டா டைப்பையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த வேல்யூவை பார்த்த உடனே அதுவே வந்து கண்டுபிடிச்சிக்கும் இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன டைப்பாக ஏங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கமாண்டை கொடுங்க. பிரிண்ட்டுக்குள்ளே போயிட்டு டைப் அப்படிங்கிறது டைப் ஆஃப் டேட்டா என்ன வந்து வேரியபிள். ஸோ ஏயோட டைப் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கமாண்டை கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா, அதோட டைப் வந்து இன்ட்னு அதுவே நமக்கு சொல்லுதுங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்க வேண்டாம், அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். ஸோ அனதர் டிக்ளரேஷன், ஒன் மோர் டைப் வேரியபிள், பிரிண்ட் டைப் ஆஃப் பி கொடுத்தீங்க அப்படின்னா இட் பிரிண்ட் த டைப் டேட்டா டைப் ஆஸ் ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி அதோட டேட்டா டைப் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே டைப்லாம் வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் தான், அதை நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ளோட், இன்ஜ் அதெல்லாம் வந்து ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடும். இது வந்து ஒரு ப்ளஸ்.
ஓகே இப்போ என்ன அப்படினா நம்ம இதுல வந்து புரோகிராம வந்து எதுவுமே சேவ் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி கமாண்ட கொடுத்து அதோட அவுட்புட்டை வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படிதான் பண்ண முடியும் லெந்தி புரோகிராம் எதுவும் சேவ் பண்ண முடியாது அதுக்காக நம்ம சாய்ஸ் பண்ற another ஆப்ஷன் தான் ஸ்கிரிப்ட் மோட் அப்படினு சொல்றோம் இப்போ ஸ்கிரிப்ட் மோட் எங்க போய் எடுக்கணும் அப்படினா இதுல ஃபைல் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு நியூ ஃபைல் சாய்ஸ் பண்ணிக்கோங்க யூ வில் கெட் an empty window இந்த விண்டோக்குள்ள போய் உங்களோட புரோகிராம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் சேம் புரோகிராம் தான் இது ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு தான் கொடுத்திருக்கேன் c = a + b then print answer answer equal to c okay so நம்ம இப்ப கோட் வந்து டைப் பண்ணிட்டோம் இதுதான் ஒரு சின்ன ஸ்மால் புரோகிராம் a equal to 10 b equal to 20 then c equal to a + b இதுதான் வந்து கோடுங்க இது நியூ இந்த விண்டோல இருக்கு இப்ப சேவ் பண்ணிக்கலாம் அத இந்த புரோகிராமுக்கு நேம் வந்து நான் என்ன கொடுக்கறேன் என்னோட ஃபர்ஸ்ட் புரோகிராம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம் எக்ஸ்டென்ஷன் இம்பார்ட்டன்ட் .py கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இத ரன் பண்றதுக்கு ரன் ஆப்ஷன்ல போயிடு ரன் மாடியூல் இதோட ஷார்ட்கட் கீ வந்து F5 அதை யூஸ் பண்ணிக்கலாம் அத கிளிக் பண்ணீங்கனா இங்க பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு இதுதாங்க ஆன்சர் ஆன்சர் எங்க வருது அப்படினு பாத்தீங்களா இது வந்து உங்களோட இன்டராக்டிவ் மோட் விண்டோ இருக்குலையா அதுக்குள்ள வருது உங்களோட ஆக்சுவல் புரோகிராம் வந்து இந்த விண்டோல இருக்கு இது வந்து another விண்டோல இருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரே விண்டோல ரெண்டையும் வியூ பண்ண முடியாது அதுதான் இந்த மோட்ல உள்ள டிராபேக் சரிங்களா சோ மத்தபடி புரோகிராம் எல்லாம் எவ்வளவு லெந்தியா இருந்தாலும் நீங்க இங்க டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணீங்கனா you will get the answer immediately so this mode is called script mode சரிங்களா இந்த ரெண்டுமே ரெண்டுதா வந்து மெயினா நம்ம பைத்தான்ல யூஸ் பண்றோம் இப்போ இந்த ஒரு டிராபேக் இந்த டூ விண்டோஸ்ல நேவிகேட் பண்ணணும் இல்லையா இத அவாய்ட் பண்றதுக்கு we have one more choice அது என்ன அப்படினு பாத்தீங்கனா இதுதாங்க இட் இஸ் கால்ட் அஸ் பைசார்ம் பைசார்ம் அப்படிங்கற ஒரு ஐடிஇ இருக்கு இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் அண்ட் திஸ் இஸ் எஸ்பெஷியலி கிரியேட்டட் ஃபார் பைதான் புரோகிராமிங் சோ இதுல வந்துட்டு ஆல் இன் ஒன் பைதான் டூல் அப்படினு சொல்லுவாங்க எல்லா பைதான் அப்ளிகேஷனும் இதுல இந்த பர்టిక్యులர் சாஃப்ட்வேர்ல வந்து எஃபெக்டிவா நம்ம பண்ணிக்கலாம் சோ இதுவும் ஓபன் சோர்ஸ் தான் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதுவும் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ना उपीतें पैचाम आईडीए एनविरॉन्मेंट वह और प्राजेक्ट ना क्रियेट पड़े अंत प्राजेक्ट नेम लर्निंग अब क्लिक पड़ी अरे फैल्स वह नाम सेव पड़ा फर्स्ट न्यू ऑप्शन चूस पड़ी फैल चूस पड़को अलो नेम फर्स्ट डॉट पीवाई अब फैल नेम को ஓகேங்களா இப்போ இந்த வந்து பாத்தீங்களா இதில தான் நம்ம புரோகிராம வந்து டைப் பண்ண போறோம் ஓகே print print welcome to python ஓகே then next a equal to 10 சேம் கோட் தான் கொடுக்கறேன் b equal to 20 C equal to A plus B. Print. Answer. Answer equal to. Then, comma C. அவ்வளவு தாங்க. Code வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். Already save பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த கோட் வந்து எப்படி ரன் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி சேவ் பண்ணியாச்சு சோ நீங்க ரன்ல போயிடு ரன் ஃபர்ஸ்ட் அப்படின அதுல வருது பாத்தீங்களா ரன் ஃபர்ஸ்ட் இது இந்த புரோகிராமோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படினு கொடுத்திருக்கறனால அதை சாய்ஸ் பண்ணிருக்கேன் இப்போ பாருங்க நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் இதுதாங்க அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாரு பாருங்க வெல்கம் டு பைதான் தென் இந்த ரெண்டு வேல்யூவே ஆட் பண்ணி ஆன்சர் ஈக்குவல் டு 30 அப்படினு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது சரிங்களா process finished னு ஸ்டேட்டஸ் போகுது இந்த ஐடிஇ வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க விசிபிலிட்டி ஆகட்டும் இதுலயும் நீங்க சைஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணி வெச்சுக்கலாம் பேசிக்கா எல்லாமே வெரி ஸ்மால் சைஸ் ஃபான்ட் தான் இருக்கும் ஃபான்ட் சைஸ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கன்வீனியன்ட்க்கு நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு
இது வந்து உங்களுக்கே தெரியும் பார்த்தா இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பேசிக்காக பைத்தானா என்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்குறோம். அதில் அந்த ரெண்டு மோடு இருக்குது, இன்ட்ராக்டிவ் மோடுனா என்ன, ஸ்கிரிப்ட் மோடு என்ன. இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து கமாண்ட்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். ஸ்கிரிப்ட் மோடில் ப்ரோக்ராம்ஸ் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஒரு பைச்சாம் அப்படிங்கிற ஒரு ஐடியில், பைத்தானுக்காக க்ரியேட் பண்ண ஐடியில் நம்ம ஒர்க் பண்ணியும் நம்ம பண்ணலாம். அது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதுதான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் நிறைய கான்செப்ட், டேட்டா டைப்ஸ், தென் நிறைய ஃபர்தர் கான்செப்ட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய்.